ஹலோ எவ்ரிவன், நீங்கள் என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக. என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, இது பார்க்கணும் ஒரு இந்தியன் ருபி காயின் மாதிரி அல்லது கோல்டு காயின் மாதிரி இருக்கும். ஆனால் இது ஆக்சுவலி ஒரு சென்சாருங்க. பட் இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. பட் ரியல் டைம் அப்ளிகேஷனாக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆனால் யாரும் கவனிச்சிக்க மாட்டோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்ரு, சிகரெட் லைட்ரு அல்லது கேஸ் லைட்ரு. அதை பார்த்தா இந்த வீடியோ பார்க்கலாம். இது உங்கள் இன்ஃபிதமென்ட் சேனல், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மெட்டீரியல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா, பீசோ எலக்ட்ரிக். இவ்வளோ காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 to 15 rupees தான் வரும். ஆனால் டெக்னிக்கலாக எல்லாரும் படிச்சிருப்போம். பட் என்ன படித்தோம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் இதான் சொல்லுவாங்க, ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்தா ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாறும், அல்லது எலக்ட்ரிக் எனர்ஜி கொடுத்தா மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறும். பட் இது எப்படி கண்டுபிடிச்சா பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஃபஸ்ட் ஆஃப் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் எப்படி ஒரு சின்ன காம்பாக்டாக இருக்கு, ஆனால் எவ்வளோ எவ்வளோ வேலை செய்யணும் பார்க்குறேன். அதே மாதிரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து கிரவுண்ட் பிளேட்டு, அதுவும் நெகட்டிவ் சார்ஜ் வச்சுக்கோங்க, மேலே வந்து ஒரு பாசிட்டிவ் நம்ம கிடையாது, பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுக்கோங்க. இன்னைக்கு மேலே ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது ரெண்டு ஆக்ட் ஆகி ஒரு வோல்டேஜ் ஜெனரேட் ஆகும். இதாக சிம்பிள் இது. பட் நான் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது, ஒவ்வொரு அப்ளிகேஷனே இந்த இது பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கேஸ் லைட்டுன்னு சொல்லுவோம், வீட்டில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதில் கூட ஒரு சின்ன ஃபேப்ரிகேட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரெஷர் இங்கே கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே போய் ஆக்ட் ஆகும். எப்படி ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, உள்ளார வந்து ஒரு ஹேமர் இருக்கும். ஹேமர்னா ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் ஒரு சுட்டியில் எடுத்து ஒரு செவத்து அடிச்சிங்கன்னா செவ் இப்படி உடஞ்சு விடுது. அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒரு ப்ரெஷர் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த கிறிஸ்டலில் போய் ஹிட் ஆகும். ஹிட் ஆகும்போது அந்த கிறிஸ்டல் என்ன பண்ணும், ஒரு வோல்டேஜ், ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த ரிலீஸ் பண்ணுறதா மேலே இங்கே லைட்ரு வந்து ஒரு லைட்டு ஸ்பார்க் வரும். ஆனால் ஸ்பார்க் நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அது எப்போ எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்படி வச்சுட்டு அடிச்சு போகும்போது டாப் ஃபீல்டு வந்து நீங்கள் பார்க்கணும். ரொம்ப வாட்டி யூஸ் பண்ணாங்க, கம்மியாக பாருங்க. இப்படி பார்க்கும்போது உங்கள் லைட்ரு வந்து ஒரு ஸ்பார்க் வரும். இது இந்த ஸ்பார்க் ஆனது கேஸ் பண்ணல அடிக்கும் போது கேஸ் அங்கே லீக் ஆகும். இங்கே அடிக்கும் போது ஹிட் ஆகும்போது ஒரு நெருப்பு வரும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிகரெட் லைட்ரு. இந்த சிகரெட் லைட்டில் பார்த்தீங்கன்னா, ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு சைடில் வந்து லிக்விடு ஸ்டோராக இருக்கும், இன்னொரு சைடில் வந்து ஹிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஹிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே எப்படி கேஸ் லைட்டரில் பார்த்தீங்கன்னா, அதே தான் இங்கே காம்பார்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா எப்படி ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஃபோன் வந்துச்சு, அதே மாதிரி தான் கேஸ் லைட் வந்து சிகரெட் லைட் இவ்வளோ காம்பாக்டாக கொண்டு வந்துருக்காங்க. இப்போ கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹிட் ஆகி இங்கே ஸ்பார்க் வரும். இந்த ஸ்பார்க்கில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேர்ன் ஆகி மேலே நெருப்பு வரும். இந்த டெக்னாலஜி ஒன்றுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க காலத்தில் ஃபோனில் வந்து கூகுள் தெரியாது, மனிதனே கிடையாது, பிறகு குழந்தை எல்லாத்துக்கும் கூகுள் தெரியுது. ஆனால் அந்த கூகுளை யூஸ் பண்ணி நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, மைக்ரோஃபோன் நீங்கள் பேசுவீங்க, அந்த பேசுகிற வாய்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ணி அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம்க்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேட்டா மாறுது. அது எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசுகிற வாய்ஸ் வந்து ஒரு வோல்டேஜ் ஜெனரேட் ஆகும். அங்கே கூட என்ன ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த பிசியோட கிறிஸ்டலில் வந்து மைக்ரோஃபோன் வச்சுருக்காங்க. இது ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். அதே மாதிரி இந்த கிறிஸ்டலில் ஃபியூச்சரில் வந்து ரெயில்வே பிளாட்ஃபார்ம் ஃபிட் பண்ண போகிறாங்க. அது இதுதான் கவர்மெண்ட் பிளான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் ஃபிட் பண்ணும்போது மக்கள் அணக்கும் போது ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும். அந்த ப்ரெஷர் வந்து ஒரு வோல்டேஜாக ஜென்ரேட் பண்ணும். அந்த வோல்டேஜ் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு சப்ளையாக கொடுக்கலாம். இந்த மாதிரி புதிய புதிய இன்ஃபர்மேட்டிவ் டெக்னிக்ஸ் எதாவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.